ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் படம் விவாஸ். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பீம்லா நாயக் படத்தோட ரிவ்யூ. ஸோ பீம்லா நாயக் இந்த படத்தோட டேரக்டர் வந்து சாகர் கே சந்திரா. ஸோ இந்த படம் வந்து ஐயப்பனும் கோஷியும், அதாவது ஏகே அப்படின்ற மலையாளம் படத்துடைய ரீமேக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களே அப்படின்போது ஏதாவது ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பிகாஸ் இந்த படத்துடைய ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ விக்ரம் அப்படின்னு போது கொஞ்சம் ஒரு ஹோப் ஆனது இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, கரெக்டான ஒரு ரீமேக் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு சூப்பர் ஹிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண், நித்யா மேனன், சம்யுக்தா மேனன், ராணா தகுபதி, சமுத்திரகனி, பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்களே, உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை வெறும் வாய் வார்த்தையால் வந்து பெருசாகுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லணும். இந்த சும்மா போயிட்டு இருந்தவரை வந்து வம்புக்கு இழுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கதை அப்படின்போது, ஸோ எஸ்ஐ பீம்லா நாயக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு போது அவருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய டேனி, ராணா டகுபட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பையன் அப்படின்போது அவர் அந்த தெனாவெட்டில் அப்படின்னு திருப்பார் இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய கிளாஷ் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஆனால் படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஷ் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரன் த்ரூ அவுட்டாக போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் 15 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ட்ரீட்டாக இருந்தது. ஈவன் இட்ஸ் கமிங் டு த செகண்ட் ஆஃப்ல வரும்போது ஸ்டன்ஸும் சரி, ஈவன் தமிழனுடைய பிஜிஎம் சரி, சூப்பராகவே இருந்தது. ஸோ செகண்ட் ஆஃப் தான் வந்து படத்தை வந்து ரேசியாக கொண்டு போன விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய ஒரிஜினல் ரீமேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பீம்லா நாயக் வந்து 2 hours 25 minutes அப்படின்றது இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளேஸ். அண்ட் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் படம் ஃபுல்லாகவே பவர்ஃபுல்லாக சூப்பராக எனர்ஜியாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணா டகுபட்டி அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. பிகாஸ் அவர் ஹை இருக்கிற ஹைட்டுக்கு பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அவங்க ரெண்டு பேருடைய ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது, பக்கா ரைட்டிங் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரகனி, ஸோ த்ரிவிக்ரம் படத்தில் ஒரு வில்லனுடைய அப்பாவுக்கு வந்து என்ன ரோல் இருக்குமோ அதை தான் சமுத்திரகனி இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் பெருசாக கிடையாது, ஸோ கதைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோலாக தான் பண்ணியிருக்காங்க. சம்யுக்த மேனன் லைக் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பிரம்மானந்தம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் பவன் கல்யாணுடைய படத்தில் அது சின்ன ரோலாக இருந்தாலும் அதுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதை தாண்டி ராவ் ரமேஷ், முரளி சர்மா அவங்களுடைய ரோல் எதுவோ அது கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் வைஸ் இந்த படத்தை பேசியே ஆகணும். பிகாஸ் தமனுடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் இருந்தது. டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே அக்கண்ட் அந்த வைப் வந்து தாண்டி யாருமே வெளியே வரல. அதுக்குள்ளவே பீம்லா நாயக் அப்படின் போது, ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அந்த லாலா பீம்லா அப்படின்ற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஈவன் செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ரவி கே சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுங்க. பிகாஸ் இந்த படம் வந்து அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுத்துருந்தாரு. ஈவன் அவங்க ரெண்டு பேருக்கு வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸும் சரி, எமோஷன் சீன்ஸும் சரி, நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தாரு. நவீன் ஒளியுடைய எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாகவும் எங்கேஜிங்காகவும் இருந்தது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தவிர மற்றபடி எடிட்டிங் வைஸ் ஓகே அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஓவராலாக பீம்லா நாயக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபீஸ்ட்டு. அட் த சேம் டைம் ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான வாட்சபிள் மூவியாக தான் வந்திருக்கு. நீங்கள் பீம்லா நாயக் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.